எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டிவைன் இன்டர்வென்ஷன், தெய்வீக தலையீடு. நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜா அவரோட பிறந்த நாளை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாரு. அவங்க ஊர் மக்களுக்கு அன்னைக்கு மதியானம் அவங்க ஊரில் இருக்க ஒரு பெரிய கோயிலில் வச்சு அன்னதானம் கொடுத்துட்ருக்கார். ஊர் மக்களே திரண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஏழை, பரம ஏழை, அவனும் இன்றைக்கி வந்து அறுசுவை உணவு கிடைக்குமேனு சொல்லிட்டு அவனும் அந்த லைனில் நிற்கிறான். ஆனால் அந்த ஊர் மக்கள் அந்த ஏழையை ஒரு மாதிரி பார்க்குறான், மேலேயும் கீழும் ஒரு அருவறுப்பான ஒரு பொருளை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஏழைக்கு நம்மளால் யாருக்கும் துக்கம் இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, நம்ம இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கிற போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிறான். அவனுடைய கற்பனை என்னென்ன, இந்த கூட்டம்லாம் குறையும்ல, யாருமே இல்லாத டைமில் வந்து கேட்டானா கொடுப்பாங்கல்ல, அப்போ சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஓரமாக நின்று பார்க்குறான். தார தாரைய மக்கள் வராங்க, சாப்பிட்டுட்டே போகிறாங்க. மணி மூணாச்சு நாலாச்சு, அந்த கூட்டம் குறையல, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், இன்றைக்கி நமக்கு கிடைக்காத போல இருக்கு. அவனோ விரக்தியோடு அவன் அங்கேருந்து கிளம்பி, அது கோயில் தான் ஒரு ரெண்டில் கொடுக்குறாங்க, ஒரு ரெண்டில் வந்து இந்த குளம் இருக்கும்ல, கோயில் குளத்தில் இருக்கும்ல, அங்கே வந்து உட்காந்துட்டான். அந்த குளத்தோட தண்ணி எடுத்து குடிச்சிட்டான். அப்புறம் கோபுரத்தை பார்த்துட்டு இறைவனை பார்த்து மனம் உருகி அழுதுகிட்டே சொல்கிறான், நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இந்த மாதிரி எளிமையாக பிறந்துட்டேன், உணவு என்றைக்குமே பிச்செடுத்து தான் சாப்பிட்டேன், இன்றைக்கி ராஜாவே அன்னதானம் கொடுக்குறார், அறுசுவை உணவு கொடுக்குறார், அது கூட எனக்கு கிடைக்கிற பாக்கியம் கிடைக்கல, மக்கள் என்னை வந்து ஒரு தீண்டத்தக்காதவர் மாதிரி பார்க்குறாங்க, நான் அப்படி என்னப்பா பாவம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வராதா, இப்படியே தான் நான் வாழணுமா, இப்படி அப்படியே மனம் முருகி அந்த கோபுரத்தை பார்த்துட்டு இறைவனோட கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் முகத்தை வந்து அந்த தண்ணியிலேயே பார்த்துக்கிட்டு ரொம்ப மனசுக்குள்ள அவ்வளோ துக்கம். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது, என்னப்பா அன்னதானம் சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு சவுண்டு பின்னாடி இருந்து கேட்குது. இவன் திரும்பியே பார்க்கல, ஊரே சாப்பிட்டுடுச்சு ஆனால் நான் தான் பட்டினி அப்படின்னு அவன் சொல்கிறான். இது கேட்டது யாருன்னா அந்த ஊர் ராஜா. அவர் என்ன நினச்சார், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம், எல்லோரும் திருப்தியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இவன் சாப்பிட்லன்னு அவருக்கு தெரியாது. நேராக அவர் வராரு, அவனோட ஷோல்டரில் கை வச்சு, தோளில் கை வச்சு வச்சு, என்னப்பா இனியும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்னடா அதை இப்படியே திரும்பி பார்க்குறான், ராஜா, ஐயோ ராஜா நீங்களா, நான் தெரியாமல் உட்காந்துட்டே பதில் சொல்லிட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல, ஏன் சாப்பிடல, இல்லை ரொம்ப கூட்டமாக இருந்தால் சாப்பிட முடியல, அந்த மாதிரி அவன் முன்னாடி வந்தான் மக்கள் அவனை அதெல்லாம் அவன் சொல்லலை. கவலைப்படாத, இன்றைக்கி நீ என் கூட அரண்மனையில் சாப்பிட போகிற, ராணி கூடயே சாப்பிட்லாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு தேரில் கூட்டிகிட்டு போயிட்டார். அரண்மனைக்கு போயிட்டான். அரண்மனையில் போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவனை குளிச்சுட்டு வர்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி குளிச்சுட்டு வரான், புது உடை கொடுக்குறாங்க. அன்னைக்கு ராஜா ராணி இல்லை அங்கே இருக்கிற பெரியவங்க கிட்டலாம் வச்சு அறுசுவை உணவு சாப்பிட்றான். இவனுக்கு அப்படியே கண்ணில் அப்படியே தனியாக போட்டுது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த க்யூவில் நின்று அவனால் சாப்பிட முடியல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரண்மனையில் உட்காந்து சாப்பிட்ருக்கான். எல்லாம் முடிஞ்சதுடனே ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நிறைய பொற்காசு தராரு, இனிமேல் நீ பிச்செடுக்கக்கூடாது, இதை வச்சு கௌரவமான ஒரு தொழில் செய்து பிழைப்பை நடத்தணும் அப்படின்னு ராஜா அவனுக்கு நகையெல்லாம் கொடுக்குறாரு, அந்த பொற்காசுலாம் கொடுக்குறாரு. இப்போ இவன் ஓன்னு அழறான். இப்போ ராஜா கேக்கு, இப்போ என்னப்பா ஆடுற, ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டேன், உனக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுத்துட்டேன். இல்லை ராஜா, நான் இவ்வளோ நாள் வந்து நான் பரம ஏழை அப்படின்ற மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி தான் முதல் முதலியாக புரிஞ்சுக்கிறேன் நான் ஒரு முட்டாள் அப்படின்னு. ஏன் நீ முட்டாள்னு சொல்கிற உன்னை பற்றி அப்படின்னு, இவ்வளோ நாளும் நான் மேல்போக்காக இறைவன்கிட்ட வந்து எனக்கு இப்படி படிச்சு அப்படி படிச்சுட்டே நான் சொல்லியிருக்கேனே தவிர, இன்றைக்கி தான் அந்த குளத்துக்கிட்ட வந்து அப்படியே ஆழ்ந்து உருகி இறைவன்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு படைப்பு கூட எனக்கு ஒரு மாற்றம் வராதான்னு கேட்டேன். கேட்ட அடுத்த செகண்ட் நீங்கள் பின்னாடி என்ன கூப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன இங்கே அரண்மனை கூட்டு வந்தீங்க, சாப்பாடு போட்டிங்க, இப்போ பொற்காசுலாம் கொடுத்துருக்கீங்க. இறைவன்கிட்ட அப்போவே கேட்டிருக்கலாமோ, சின்ன வயசுலேயே கேட்டிருக்கலாமோ, நான் நிறைய வருஷங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோனோ நினச்சி நான் வருத்தப்படுறேன், அதை நினச்சி தான் நான் சொல்ல, நான் பெரிய முட்டாளாயிட்டேன், இன்றைக்கி தான் எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்கு, எந்த உதவியாக இருந்தாலும் இறைவனை ஃபஸ்ட்டு கேட்டிருக்கலாமே, அதுவும் ஆழ்ந்து உருகி கேட்டால் கண்டிப்பாக உதவி கிடைக்கும்னு நான் இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, பரமாத்மா என்ன வேலை செய்கிறார் அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் என்ன சொல்கிறாருன்னா,
என் குழந்தைகள் உதவின்னு கேட்டால் ஓடி வர்றதுக்கு காத்துட்ருக்கேன். இதுதான் பரமாத்மா சொல்கிற விளக்கம். ஆக்சுவலாக இந்த ட்ராமா ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் வாழ்வதற்கு மூணு வழி இருக்குது. ஒன்று பேர் மன்மத், அடுத்தது பரமத், அடுத்தது ஸ்ரீமத். மன்மத்னா மனம் போல் வாழ்றது, அப்படி தான் உலகமே வாழ்ந்துன்னு இருக்குது. பரமத்னா அவங்கவுங்க ஒரு குருமார்கள் வச்சுருப்பாங்க, இவரோட டீச்சிங் படி வாழணும், இவங்க சொல்கிறபடி வாழணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸ்ரீமத்னா ஸ்ரீனா உயர்ந்த, மத்தனா வழி, இறைவனுடைய வழி. ஓகேவா? ஸோ இறைவனிடம் நம்ம கேட்கணும், அதுவும் நம்பிக்கையாக கேட்கும்போது. ஒரு ஸ்டெப் எடுத்துக்கும்போது அவர் 1000 ஸ்டெப் எடுத்து வச்சு வராரு, நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். இதான் தான் பைபிளில் இருக்குது, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஸோ பரமாத்மா வந்து உங்கள் லைஃப்பில் என் லைஃப்பில் சும்மா இன்டர்ஃபியர்லாம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் 800 கோடி பேர் இருக்காங்க. யார் நம்பி கூப்பிட்றாங்களோ அப்போ உதவிகள் கிடைக்குது. சரியா? அப்போ இந்த காலகட்டத்தில் கலிகாலத்தின் உச்சத்தில் நம்ம சிறந்த முறையில் வாழணும்னா மனம் உருகி இறைவனிட கேட்க முடியுமா, இருந்தால் நம்பிக்கையோடு கேட்க முடியுமா, இருந்தால் உதவிகள் கிடைக்கிறது. இது உலகமே அனுபவம் பண்ணுது. அப்போது இந்த டிவைன் இன்டர்வென்ஷன், இந்த தெய்வீக தலையீடு வரும்போது நம்ம தலையெழுத்தே மாறிடும். மாற்றங்களை அப்படி பார்க்கலாம் கண்ணு முன்னாடி. எப்படி இந்த ஏழை பார்த்தானோ, ஏன்னா ஏழை இனிமேல் ஏழை கிடையாது, பரம ஏழை கிடையாது. அவன் பிஸ்னஸ் பண்ணுவான், வாழ்க்கையில் நல்ல நிலைமை வந்துடுவான், கரெக்டாக. ஸோ உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் என்னென்னா, இறைவனை நம்பிக்கையோடு கும்பிடுறது, கேட்குறது. அப்படி கேட்கும்போது மேஜிக்காக நடக்கும். இப்போ யூடியூப் வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த மேஜிக்கெலாம் அனுபவம் பண்ணியிருப்பீங்க. அதில் சில மேஜிக்கை நீங்கள் டைப் பண்ணி போட்டிங்கன்னா இது விஷயமாக பார்க்க வர்றவங்களுக்கு மேலும் தகவல் கிடைக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.